Your performance are extraordinary. என்னோட ஸ்டைலில் சொன்னால் சும்மா கிழி கிழின்னு கேட்பீங்க. என்னன்னா எனக்கு எங்கள் அம்மா முகம்தான் இந்த ஃபுல் ஃப்ரேமில் தெரியுது. நான் காமெடி பண்ண முடியுமா அப்படின்றப்ப அவர் தான் சொன்னார், பார்த்தா யூ ஆர் வெரி எக்ஸ்பிரசிவ்னார். எனக்குல நானா அவர்களுடன் இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக லைக் டு கால் மிஸ்டர் ஜாக்சன் அவர்கள், டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ். வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஜய். தூணிலும் இருப்ப துரும்பிலும் இருக்கிற மாதிரி எங்கே போனாலும் விஜய் இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. லவ் யூ, லவ் யூ மாஸ்டர். ஸோ ஹாப்பி. நான் இப்போ தான் சொல்லலாம்னு வந்தேன், ஏதோ ஒரு ஃபாரின் ஈவெண்ட் போயிருந்தீங்களா மாஸ்டர், டான்ஸ் வீடியோ அங்கேருந்து போட்டிருந்தீங்களேன்னு சொல்லலாம்னு வந்தேன். நீங்கள் இப்படி சொல்லணும்னு அதை மறந்துடல மாஸ்டர். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. உங்களோட எனர்ஜி எப்போவுமே எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே இருப்போம். நான் சொல்லுவேன், உங்கள் ஃபேமிலியே மொத்தமாக வந்தாலே ஒரு எனர்ஜி பாம் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ஒரு மேடை விகடன் விருதுகளுக்கான மேடை. ஸோ சின்ன திரையில் நிறைய கலைஞர்கள் விருது வந்து தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும், ஏன்னா நம்ம பெரிய திரைக்கு தான் அவார்டு கொடுத்துட்டே இருக்கோம். நான் கொஞ்ச நாள் முன்னாடி யோசிப்பேன், ஏன்னா சின்ன திரையில் எவ்வளோ டேலண்ட்டு இருக்காங்க, அவங்களுக்கே கொடுக்க மாட்டாங்கன்னு. கரெக்டாக ஆனந்த விகடன் வந்து கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன திரை தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கறது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தான் மெயினாக நம்ம வந்து கங்கராஜ் பண்ணோம். நானும் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாம் பார்ப்பேன், ஏன்னா நம்ம என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, அண்ட் அவார்டு வாங்குகிற எல்லாருக்கும் கங்கராஜுலேஷன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களும் ஒரு முக்கியமான விருது தான் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 2023க்கான பெஸ்ட் கமீடியன் மேல் அப்படிங்கிற கேட்டகரியில் யாருக்கு விருது போய் சேருது அப்படிங்கிறத ஏவியில் பார்த்தலாம். உண்மையாலுமே ஒரு டஃப் காம்படிஷன் இருந்தது இந்த கேட்டகரிக்கு, பட் இருந்தாலும் இந்த விருது இந்த நேரத்தில் யாருக்கு போய் சேருது அப்படிங்கிறத ஏவியில் பார்த்தலாம். எதிர்நீச்சல் தொடரில் நடித்த விமல்குமார் அவர்களை 2023 ஆண்டின் சிறந்த நகைச்சுவை நடிகராக தேர்வு செய்து கௌரவிக்கிறது ஆனந்த விகடன். விமல், நான் எதிர்நீச்சல் எப்பயுமே பார்ப்பேன், ஏன்னா டைரக்டர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரி. என்னோட ஸ்டைலில் சொன்னால் சும்மா கிழி கிழின்னு கேட்பீங்க. எக்ஸ்ட்ராடினரி சைலண்டாக காமெடி அடிப்பார். கங்க்ராச்சுலேஷன். அதனுடன் இணைந்து சத்யா மொபைல்ஸ் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல் ஃபோனும் உங்களுக்காக பரிசாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மிஸ்டர் ஜாக்சன் சார், இந்த அழகான ஒரு பிரைஸ். தேங்க்யூ சத்யாலேருந்து சூப்பரான மொபைல் வந்திருக்கு, இந்த சைடு ஒரு அவார்டு வந்திருக்கு, பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க தெரியுது. நல்லா இருக்கீங்களா விஜய் ப்ரோ? நல்லா இருக்கு. ஆல்ரெடி வி மெட் இன் ரேடியோ. ஆமாம், எனக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்னா ரேடியோவாக இருக்கட்டும் இல்லை சின்னத்திரையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஹோம்ஒர்க் அண்ட் எஃபர்ட் நீங்கள் பெருசாக போடுவீங்க. அந்த எஃபர்ட்டுக்கான விருதாக தான் இன்றைக்கி இது கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம், ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஜேர்னி தாண்டி வந்திருக்காருன்றது அவருடன் பேசியவர்களுக்கும் பழகியவர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கட்டும் இல்லைங்க, நம்ம பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம், அவங்க கையில் இன்றைக்கி ஒரு விருதோடு நிற்கிறாங்கன்னு நினைக்கும் உண்மையை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓரிரு வார்த்தைகள் உங்களிடமிருந்து. விகடனுக்கு நன்றி, அண்ட் கலா மேம் சார் உங்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னோடய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விமல்குமார் கரிகாலனா நிறைய நிறைய மக்களை நிறைய பேரோட அன்பை அந்த கதாபாத்திரம் சம்பாதிச்சிருக்கு. ரெகுலர் லைஃப்லேருந்து இந்த விமல்குமார் கரிகாலன் ஆன கதை என்னென்னா, எனக்கு வந்து டால்ஸ்டாயோட அண்ணா கர்ணினா புத்துயிர்ப்பு, அப்துல் கலாம் ஐயாவோட அக்னி சிறகுகள், சார்லி சாப்ளினோட நான் நடிகனான கதை, இயக்குனர் மகேந்திரனோட நானும் எனது சினிமாவும்,
தாஸ்தயவ்ஸ்கியோட வெந்நீர் இரவுகள், கரம்சேவ் சகோதரர்கள், பாரதியார் சரித்திரம் செல்லம்மாள் பாரதி எழுதினது, வாலி அவர்களோட நானும் இந்த நூற்றாண்டும், இது எல்லாமே என்னுடைய கல்லூரி காலத்தில் வாசிச்சுக்கிட்டே தொடர்ந்து வாசிப்பில் இருந்தப்போ ஒரு உனக்குள்ளே இன்னொருத்தர் இருக்கிறார் அவரை தேடி கண்டுபிடிங்கிற ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு. அந்த ட்ரீமுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இதில் வந்த டால்ஸ்டாயோட கதைகளில், ஜெயமோகனோட கதைகளில் வந்த கதாபாத்திரங்கள் பல இரவுகள் என்னோடய தூக்கத்தை கலைச்சி போட்டிருக்கு. இந்த வாசிப்பு எனக்கு அடிப்படையாகிறதுக்கு காரணம், இந்த வாசிப்புக்கு வடிகாலாக இருந்தவர் என்னோட தந்தை. எப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும், கேபிள் கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவர். அதுக்கு அவர் எப்படின்னா, பத்திரிக்கையில் வர்ற இந்த சொல் விளையாட்டு, எண் கணிதம், குறைதீர் கூட்டம் முகாம், மின்தடை ஏற்படும் ஊர்கள், காய்கறி விலை நிலவரம்னு என்ன வந்தாலும் வரி வரியாக படிச்சுட்ருப்பார். என்னடா இவர் நார்மல் வேலை பார்த்துட்டு இருக்கிறார், எதுக்கு இப்படி வரி வரியாக படிச்சுட்டு இருக்காருன்னா, இன்றைக்கி நான் அந்த அதில் இருக்கிறேன், நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் உணர்வு பூர்வமாக நிகழ்ந்த ஒரு விஷயம், நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டயத்தில் ஊரில் சிக்கன் குன்யா பரவின காலகட்டம். எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போது வேலைக்கு போயிட்டு வந்து சைக்கிளில் இறங்குறாரு, எப்பா ஹாஸ்பிட்டல் போகணும் ரெடியாருன்னு. அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க, அதனால் நான் இருக்கிறேன், எங்கள் அண்ணன் ஹாஸ்டலில் படிச்சுட்ருக்கான். சரிப்பா வாங்கப்பா அப்படின்ட்டு போகிறேன், சைக்கிளில் பின்னாடி உட்காந்து போகிறேன். பக்கத்து ஊர் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும், மழை பெய்து நைட்டு நல்ல மிட் நைட்டு வரும்போது அவருக்கு ஊசி போட்ட மயக்கம், டோசேஜ் அதிகம், மயக்கம் போட்டு ரோட்டிலேருந்து சைடில் பள்ளத்தில் வண்டி விழுது, நான் கீழே விழுந்துட்டேன். எந்திரிச்சு பார்க்க எங்கள் அப்பா மேலெல்லாம் இந்த மண் சகதி. அப்போது, எப்பா நீ ரோட்டையே சைக்கிளை ஊட்டிட்டு வீட்டுக்கு போயிரு, அப்பா அந்த பைப்பில் தண்ணியை சட்டையெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டாரு. நான் வீட்டுக்கு போகிறேன், இவர் காட்டு வழியில் நடந்து வரணும், வாசல்லே உட்காந்துட்ருக்கேன். இந்த தாய் இல்லாத வீடுனா சொந்த பந்தம்லாம் அப்படியே லைட்டாக ஒதுக்கிடுவாங்க, இது அவ்வளோதான் காலி இந்த குடும்பம் அவன்ட்டு விட்டு போயிடுவாங்க, ஒதுங்கிடுவாங்க. எல்லோரும் வீட்லேயும் பொங்கல் தீபாவளினா வீடே திருவிழாமா இருக்கும், நம்ம வீடு மட்டும் வெறிச்சோடி இருக்கும். அப்படியாக இருக்கிற எனக்கு நம்பிக்கை கொடுக்க யாருமே இல்லை, வாசலில் நின்றுட்டுருக்கேன். எங்கள் அப்பா காட்டு வழியில் வந்து துண்டு கட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அந்த இரவு அவர் விழுந்தது எனக்கு நீண்ட நேரம் தூக்கம் வரலை, யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப இனிமே வாழ்க்கையில் பொருளாதாரமோ இந்த சைக்கிளோ இதுக்கடுத்து பக்கத்தில் சொந்த பந்தம் யார் இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னப்போ எங்கள் அண்ணன் தொடர்ந்து தீவிரமாக படிச்சுக்கிட்டே இருந்தான். He is selected from Tamil Nadu Public Service Commission, designation assistant engineer, working in still now public work department. Then my life, I joined in visiting faculty Anna University, so on the assistant professor work. வாழ்க்கையில் அந்த பொருளாதார ரீதியாக முன்னேறது, படிப்பு அப்படிங்கிறது என் தந்தை கொடுத்தாரு, என் வாழ்க்கையை முன்னேற்றுச்சு, மக்கள் அங்கீகரிக்கிறது. அதுக்கடுத்து என் வாழ்க்கையில் மீடியாவில் நிறைய முயற்சிகள், ஆர்ஜே விஜேவாக ஓடிட்டு இருந்த எனக்கு இயக்குனர் திருச்செல்வம் சார், எல்லார் வாழ்க்கையிலையும் தேடல்ல ஒரு தேவதூதர் கிடைப்பாங்க. ஒரே ஒரு சர்ப்ரைஸும் இந்த நேரத்தில் கட் பண்ணுறேன்னு வச்சுக்காதீங்க, உங்களுக்காகவே ஒரு சிறப்பான விஷயங்கள் நாங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா தொடர்ந்து நிறைய இவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு சொன்னேன், இவரோட ஜேர்னி வந்து சாதாரணமான ஜேர்னி இல்லை. ஸோ ஆர்ஜேவா இருந்து அதில் இருக்கும்போது பா என்னப்பா இதில் ஷோ பண்ணுற ரேடியோ வந்து எப்படிப்பா முகம் தெரியும் அப்படி இல்லாமல் அதை யூடியூப்பில் கொண்டு வந்தாலும் அதில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய நல்ல கமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் போட்ட அந்த உழைப்பிற்கு இந்த விருது கண்டிப்பாக அவங்க கரங்களில் பெருசாக இருக்குன்ற தெரியும். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்கள்ல, காமெடி இது சீரியஸ் பிஸ்னஸ்னு வாங்க, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு புத்தகமும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ துணையாக இருந்திருக்கு, எவ்வளோ இன்டெலெக்சுவலாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறீங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் அவருக்கு கொடுத்துடலாம். எஸ், இந்த ஒரு மொமெண்ட்ல இன்னொரு கிஃப்டும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆர்ஜேவாக ஆரம்பித்த உங்களுடைய பயணம் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா அந்த கிஃப்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் நாங்கள் நம்புறோம் இந்த தருணத்தில். அது என்னன்னு எங்கள் அம்மா கரியாலனை பற்ற ரியல் தாய் என்னன்னா, நான் ரொம்ப சின்ன வயசில் எங்கள் அம்மா தவறுனதுனால எனக்கு நிறைய தாய்மார்களோட எதிர்நீச்சல் ஷூட்டிங் ஹவுஸில் இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன், செல்ஃபி எடுத்திருப்பேன். நிறைய பேர் வீட்டில் வந்து
நடந்து போயிட்டு இளநீ சாப்பிட்டு போப்பா வீட்டுக்கு வாப்பா அப்படிம்பாங்க. இப்போ என்னென்னா எனக்கு எங்கள் அம்மா முகம்தான் இந்த ஃபுல் ஃப்ரேமில் தெரியுது. எத்தனையோ தாய்மார்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்த எனக்கு இந்த ஃபோட்டோ ஸ்பெஷல். நான் எடுக்கலை அவங்க கூட. இந்த மொமெண்டும் இந்த மெமரியும் எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. இந்த அரங்கம் ஃபுல்லாக எங்கள் அம்மா இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் கண்டிப்பாக உங்களை சுற்றி நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் அவங்க கூட துணையாக இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழுந்திரிக்கும் போது உங்கள் நாளை தொடங்கும் போது இந்த பிளஸ்ஸிங் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை, விகடனுடைய ஆசை. இந்த விருதும் இந்த படமும் உங்கள் அழகான ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் டல்லிங். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். Alright, so அடுத்த கேட்டகரி பார்க்க வேண்டிய நேரம் இது. 2023க்கான பெஸ்ட் கமீடியன் ஃபீமேல் அப்படிங்கிற விருது தான் பார்க்க போறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்துல இவங்க வந்து மிகப்பெரிய விஷயங்கள் சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து அடிக்கிற எல்லா பாலும் ஹிட்டுடா அப்படின்ற அளவுக்கு பல விஷயங்கள் படைச்சிருக்காங்க. தொடர்ந்து நிறைய விதத்தில் நம்ம என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட குட்டி பத்தினி மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடியூசர், ஆக்டர், ஆண்டர்பிரனர், ஒரு மிகப்பெரிய கைத்தள்ளல் இப்போ குட்டி பத்மினி மேம் அவர்களுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? How do you feel to be here? நல்லா இருக்கேன். ஆனா வெறும் குழந்தைன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் டிவி பத்தி ஒண்ணுமே சொல்லிய டிவியோட தானே அப்போ ஸ்டார்ட் பண்ணவங்க. இப்போ மேம் அப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, சின்ன தெரிக்கு வந்து நான் குழந்தை இருக்கிறப்ப பார்த்தேன். இப்போ என் குழந்தை உங்களை பார்க்கும், எப்படி டிவியே மாறினால் நீங்க மாற மாட்டீங்கன்னு சொல்ல வந்த மேடம். அதை நீங்க கவனிக்க மாட்டீங்க நடந்துறப்ப. உன்ன கலாய்களனா எப்படி எவ்வளவு நாளா பாக்குறேன். அதுதான் மேடம் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. நீங்கள் வந்தால் தான் மேடம் ஒரு எனர்ஜி செட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள் விருதுகளை பற்றி பேச போகிறோம். பட் அதுக்கெலாம் முன்னாடி இதிலிருந்து இதுவரை சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்கும் பிடித்த குட்டி பத்மினி மேம், விகடன் எவ்வளோ ஸ்பெஷல், இந்த மேடை எவ்வளோ ஸ்பெஷல்னு ஒரு ஒரு வார்த்தைகள். விகடன் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து முத முத நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த போது விகடன் கதைகள் தான் முத முதல்ல படிக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் வந்து தமிழ் நல்லா கற்றுக்கிட்டேன். ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் பிகாஸ் எஸ்எஸ் வாசனா அவர்களுடைய டைரக்ஷனில் மூணு படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மோட்டார் சுந்தரம் பிள்ளை, தீன் பகுரானியா, கிரகஸ்தி. ஸோ அப்படி ஒரு ஜெமினி காம்ப்ளெக்ஸில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இன்றைக்கி இந்த மேடையில் நான் எப்போவுமே நான் நினைப்பேன், டிவிக்கு வந்து இப்போ விஜய் டிவி, சன் டிவி அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவார்டு கொடுப்பாங்க. இப்படி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுக்கணுன்னு ஸ்ரீனிவாசன் சார் முந்திக்கிட்டார். ரியலி கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ எம் வெரி ஹாப்பி. நாங்களும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கோம் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் விருது கொடுக்கக்கூடிய கேட்டகரி பெஸ்ட் கமீடியன் ஃபீமேல். நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், மாளவிகா அவர்கள் வந்து டெலிவிஷனுக்கு ரெகக்னேஷன் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க என்ன தப்பாக நினைக்கக்கூடாது, அன்னில ஷி வாஸ் ஸோ க்யூட். பட் ஐ திங்க் டெலிவிஷன் கிவ்ஸ் யூ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெகக்னேஷன். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு சினிமாவை விட சினிமா நடிகனுக்கு ஈக்குவலாக, சினிமா நடிகைக்கு ஈக்குவலாக டிவியில் நடித்தாங்கன்னா தி ஆர் ஸோ பாப்புலர், தேர் எக்ஸ்ட்ரீம்லி பாப்புலர். ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, ஒரு கடைக்கு போனாலும் சரி, அப்படி ஒரு ரெக்கக்னேஷன். ஒரு எம்ஏ பிஏ எம்பிஏ படித்தவங்களுக்கு கூட அந்த ரெக்கக்னேஷன் கிடையாது. ஸோ நான் த மோஸ்ட் டீசன்ட் ப்ரொஃபஷன், 9 to 9 ஒர்க் பண்ணாங்களா, அழகாக வந்து ஒரு ஒயிட் காலர் ஒரு ஜெம்மன் மாதம் 2 லட்சம் ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐ திங்க் திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஷன். ஏ 2 லட்சம் ரூபா வருதா மேடம்? கண்டிப்பாக வருதுப்பா, ரொம்ப வருது. நீ அடைக்க வாசிக்கிற. தேங்க்யூ, தேங்க்யூ மேம். மேம் ரெசியூம் கொடுக்குறேன், ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் சேர்த்து கொடுங்க மேம், இதில் கொஞ்சம் பேமெண்ட் கம்மியாக தான் வருது. ஆமாம். எஸ், ஸோ இந்த விருதினை உங்களோடு இணைஞ்சு வழங்குவதற்காக ஐ லைக் டு வெல்கம் மிஸ்டர் சத்யம் அவர்கள், மிஸ்டர் வி செந்தில்குமார் அவர்கள் அண்ட் மிஸ்ஸஸ் சத்யபிரியா செந்தில்குமார் அவர்கள், ஃபவுண்டர் அண்ட் டிரெக்டர் ஆஃப் சத்யம் குரூப் ஆஃப் கம்பெனி. ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பெஸ்ட் கொமீடியன் ஃபீமேல் அப்படிங்கிற கேட்டகரிக்கு விருது கொடுக்க போறீங்க. இந்த விருது யாருக்கு போய் சேருது அப்படிங்கிறத ஏவியில் பார்த்துடலாம். எதிர்நீச்சல் தொடரில் நடித்த ஹரிப்ரியா இசை அவர்களை 2023 ஆம் ஆண்டுக்கான சிறந்த நகைச்சுவை நடிகையாக தேர்வு செய்து அகமகிழ்கிறது ஆனந்த விகடன். 2023க்கான பெஸ்ட் கொமீடியன் ஃபீமேல் விருது சன் டிவியின் எதிர்நீச்சல் தொடரில் நந்தினி கதாபாத்திரத்தில் நடித்த ஹரிப்ரியா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கரகோஷத்தோட லெட்ஸ் வெல்கம் ஹர் ஆன் ஸ்டேஜ். சத்யம் ஆக்ரோ கிளினிக் சார்பாக ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பர்.
ஸோ டெரஸ் கார்டனிங் அது சம்மந்தமாகவும் உங்களுக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் அது சம்மந்தமான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, இயற்கை உரம் நிறைய மேட்டர் அதில் இருக்குது அப்படின்றது தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார் அதை கொடுத்ததுக்கு. மேம் நீங்கள் அவார்டு வாங்கிட்டு ரொம்ப நேரம் இங்கே இருக்கணும், ஏன்னா உங்கள் டீம் தான் பெருசுன்னு நினைக்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா 20 பேர் உங்கள் கூட வந்துருவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் த்ரூ அவுட் இருக்கணும்ன்றது எங்களோட ஆசை. அண்ட் விருது உங்கள் கரங்களில், ஒரு வார்த்தைகள். ஸோ இப்போது சைத்ரா சொன்னது தான், ஐ ஹவ் பீன் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு தோ விதை போட்டவர் எனக்கு ஆடிஷன் எடுத்தவர் இங்கே தான் இருக்காரு, ரமணன் சார். ஸோ நீங்கள் போட்ட விதை தான் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது அவர் தான். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து ஐ கேஸ் இட்ஸ் 16 இயர்ஸ். ஸோ 16 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் அவார்ட், ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ மெனி சீரியல்ஸ் அண்ட் இது விகடன் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிகாஸ் நான் கனா காணும் காலங்கள் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டவுன் வந்தது, ஐ ஹேட் அ பிரேக். அண்ட் அகெயின் நான் திரும்ப உள்ளே வரும்போது சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்ருந்தேன். திரும்ப என்னை லீடாக என்னை வந்து ஐ டோன்ட் நோ ராதிகா மேம் ரிமெம்பர்ஸ் திஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு இஎம்ஐன்ற ஒரு சீரியலுக்கு ஆடிஷன் போகும்போது விகடனில் ஐ வாஸ் நோ கால் உடச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ட் பட் ஷீ சேட் நோ யூ ஆர் டூயிங் இட், இட்ஸ் ஓகே, இன்னும் ஒன் மந்த் டைம் இருக்குது பண்ணுன்ட்டு. தட் மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தே ஹேட் ஆன் மீ, எனக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரையும் என்னை திரும்பி பார்க்க, இசையாக திரும்பி பார்க்க வச்சது விகடன். ஸோ அந்த மாதிரி நான் வளர்ந்த இடத்துல எனக்கு இப்போ ஒரு அவார்ட் கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் நந்தினி. ஸோ 100% எதிர்நீச்சல் திஸ் ஐ டெடிகேட் டு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுவும் பெஸ்ட் காமெடி ஆக்டர்ஸ், பிகாஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் பீன் செட் ஐ எம் அ வெரி போரிங் பர்சன். நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப பேச மாட்டேன். ஐ வாஸ் வெரி சைலண்ட், ஐ எம் ஆக்சுவலி அ போரிங் பர்சன், ஐ ஹவ் ஒன்லி ஃபியூ பீப்புள் டு டாக். அப்படி இருக்கிறச்சே ஐ தாட் ஐ எம் நாட் வெரி எக்ஸ்ப்ரெசிவ். ஸோ நடிப்பில் கூட ஏதோ நமக்கு சட்டிலாக கேரக்டர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி தான் நினச்சேன். பட் ஃபஸ்ட்டு சார் வாயிலேருந்தான் எனக்கு நான் காமெடி பண்ண முடியுமா அப்படின்றப்ப அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தா யூ ஆர் வெரி எக்ஸ்ப்ரெசிவ்னார். எனக்குல நானா எக்ஸ்ப்ரெசிவா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நந்தினியை கொஞ்சம் கொஞ்சமாக மோல்ட் பண்ணி நந்தினியோட தக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைலாக்ஸ் கொடுத்தது ஸ்ரீவித்யா மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த அவார்ட் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேருக்காக தான் டெடிகேட் பண்ணணும். ஸோ நீங்கள் இல்லைன்னா நந்தினி இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்து நான் சொல்ல வேண்டியது அந்த நந்தினியோட யதார்த்தம், அதெல்லாம் வந்து என்ன தான் நாங்கள் நடித்து டைலாக் பேசினாலும் ஆன்ஸ்க்ரீன் காமிச்சது சந்தானம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், எங்கள் சினிமாட்டோகிராஃபர். அண்ட் இந்த அவார்ட், ஐ வாண்டட் டு ஹாவ் திஸ் அவார்ட், அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே ஸ்டேஜுக்கு ஐ நீட் சம் பர்சன் டு கம். ரேணுகாக்கா வாங்க, ஏன்னா இவங்க இல்லைன்னா நந்தினி இல்லை. திஸ் இஸ் ஃபார் ஹர். தேங்க்யூ ஸோ மச்க்கா, ஏன்னா ரேணுகா இல்லைன்னா நந்தினி இல்லை. ஐ ஹாவ் டு டெல் திஸ், ஏன்னா ஷீ இஸ் வெரி சீனியர் சீனியர் ஆர்டிஸ்ட். நான் வந்து கலாச்சாரம் சரி, அது நாட் ஓன்லி அக்கா, ஐ ஹாவ் டு தேங்க் மாரிமுத்து சார், ஃபேமிலிங்க இருக்காங்க, மாரிமுத்து சார், சத்யபிரியா அம்மா, எல்லாருமே, கமலேஷ் அண்ணா, எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட். ஆனால் நான் ஆன்ஸ்க்ரீன் நான் என்ன கலாச்சாரம் என்ன வந்தாலும் தே டேக் இட் ஸோ வெல். மாரிமுத்து சார்லாம் இன்னும் பண்ணு, ஹரிமா, அந்த ஹரிமா ஐ கேன் நாட் ஃபர்கெட், ஹரிமா சூப்பர்மா, அது எனக்கு மறக்கவே முடியாது. அண்ட் அதெல்லாம் தாண்டி நான் எல்லாரையும் கலாச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த நந்தினி இவ்வளோ நகைச்சுவையா, நந்தினி இவ்வளோ மோல்ட் ஆனதுக்கு 50% ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது நான் பிடி அக்காவோட தான். ஸோ இவங்க இல்லைன்னா நந்தினி இல்லை, நந்தினி இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச் கா, தேங்க்யூ ஸோ மச். எஸ், எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, இப்போவும் அந்த எதிர்நீச்சல் ஃபேமிலி அப்படியே இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க விருது வாங்கும் போது அங்கிருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. ஸோ மீண்டும் மறுபடியும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. யாருக்கு யார் சொன்னாங்க உங்க நீங்கள் கம்மியாக பேசுவீங்க இன்ட்ரோவர்ட்லாம், யாரோ போய் சொல்லியிருக்காங்க. நல்லா பேசுறீங்க, அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ எக்ஸ்பிரசிவாக இருக்கீங்க. இல்லை, என்ன எனக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது, அதாவது இந்த ராமாயணத்தில் வாலின்னு ஒரு கேரக்டர் வரும், எதிராளியோட பவர் அவங்களுக்கு தெரியும்னு, அந்த மாதிரி தான் எங்கள் திருச்செல்வம் சார். ஆனால் என்ன, வாலி வந்து எதிராளியோட பவர் எடுத்துப்பாங்க, இவர் வந்து எங்கள் பவர் ரெட்டிப்பாக்கி கொடுத்துருவாரு. சூப்பர் சார், இங்கிருந்தே உங்கள் பவர் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர் பாய் சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட், a tradition of excellence in silk. Kohila Women's Innerwear, Pradeep Queen Holiday Resorts. Live together, love together, laugh together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances. Special partner Tamil Matrimony. Savings partner Sree Vishalam Chit Fund Limited. Agri partner Satyam Agro Clinic. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro. Digital OOH partner Skyrams. Digital partner Daily Hunt. Multiplex partner AGS Cinemas.